சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க முகத்தை பார்க்க கூட விரும்பல. இந்த இடத்தை விட்டு வெளியில போறதா இருந்தா அது உன் பணமா தான் இருக்கும். தலங்க நான் போனும், நான் போனும். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும். இங்கேயே என்ன விடுங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு யாரு, எதுக்காக அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உயிர் பிச்சை கேட்கணும், அப்படி அவ என்ன தப்பு பண்ணான்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட உயிரை எடுக்க பார்த்தாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் அக்ஷய் மிஸ்ரா. கிரைம் ஸ்டோரிஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த கதையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹரியானாவில் இருக்க இசாத் பகுதிக்கு போக போறோம். அங்கதான் சங்கரம் சிங்கோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏ நீ எங்க இருக்க, எங்க போயிட்ட, நீ சீக்கிரமா போய் சாவி எடுத்துட்டு வா, வெளியே போகணும். இதோ வந்துட்டீங்க, எதுக்காக இப்படி கத்துறீங்க? இந்தாங்க உங்க சார். ராத்திரி உங்ககிட்ட சொன்னல காலையில பஞ்சாயத்துக்கு போகணும்னு, அப்படியே நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய இருக்கு. எல்லாத்தையும் கவனிச்சுக்க இங்க நான் ஒருத்தன் தானே இருக்கேன். வணக்கம் சௌத்ரி சார், வணக்கம். வா பா வா. கரும்பு விவசாயத்தை பாக்குறதுக்காக சுகர் மில்ல இருந்து ஆளுங்க வராங்க. சரி வா பாக்கலாம். இங்க பாருமா, உன்னோட செல்ல பிள்ளைய முதல்ல எழுந்திருக்க சொல்லு, முதல்ல கடைக்கு போய் வேணுங்கறதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு, அப்படியே என்ன வந்து பாக்க சொல்லு. சரியா? சரி வாங்க பா. பாப்பா அண்ணி, நீங்களா? நீங்க எங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இப்ப என்னாச்சு? அண்ணா இதை பார்த்தார்னா என்ன கொண்டே போட்டுருவாரு. அவர் வீட்டுல இருந்தாதானே உன்னை கொலை பண்றதுக்கு. அண்ணா எங்க போயிருக்காரு? உங்க அண்ணன் பஞ்சாயத்துக்கு கிளம்பி போயிட்டாரு, அங்கே இருந்து அப்படியே எங்கேயோ வெளியே போறாரா. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல தனியா இருக்கமா? நம்மளை தவிர யாரும் இல்ல. நீ எங்க இருக்க, சீக்கிரம் வா. அட வந்துட்டீங்களா, இருங்க தண்ணி எடுத்து வரேன். அதெல்லாம் அப்புறம். என்னாச்சு உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, நல்ல சந்தோஷமான விஷயம் தான். சீக்கிரம் சொல்லுங்க. உனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்ல. ராத்திரி பகலா நான் ஒரே விஷயத்தை தான் நினைச்சிட்டு இருப்பேன், அது நம்ம குந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஆனா அந்த வீணா போன பையல எவ கல்யாணம் பண்ணிப்பா? இன்னொரு விஷயம் தெரியுமா, சௌத்ரி சார் என்ன பஞ்சாயத்துல பார்த்து அவரோட பொண்ணு திவ்யாக்கு நம்ம குந்தனை கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருக்காரு. ஏன் சம்மதத்தையும் கேக்குறாரு. என்ன? இதே மாதிரி தான் நானும் ஷாக் ஆனேன். எதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை குந்தன கேட்டா நல்லது இல்ல. குந்தன் கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஒன்னு தெரிஞ்சுக்க, நான் அவனுக்கு அண்ணன், என் பேச்சு அவன் என்னைக்குமே மீற மாட்டான். சரி, உனக்கு நல்லாவே தெரியுமே, நம்ம மாதிரியான குடும்பத்துல கல்யாணம் மாதிரியான முடிவுகள் எல்லாம் வயசுல பெரியவங்க தான் எடுப்பாங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படின்னா சரியா தான் இருக்கும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், அப்புறமா பேசுவோம்.
கையை எடு. நீ தான என்ன தேடி வந்த? இப்ப நம்ம பிகு பண்ற? அதான் இன்னொருத்தி வரப்பறல்ல உன் பொண்டாட்டின்னு, அப்புறம் நான் எதுக்கு? நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு. கல்யாணம் வேணான்னு சொல்லு, பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும்ல, கல்யாணத்துக்கான டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அண்ணன் வேற கோச்சு பாரு. மத்தவங்களெல்லாம் பத்தி பேசுறே, என்ன பத்தி யோசிச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும் குந்தன், நீ ரெட்ட குதிரை சவாரி பண்ணுன்னு ஆசைப்படுற, ஆனா உன்னை நல்லா தெரிஞ்சுக்க, அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். புரிஞ்சதா? இந்து அப்புறம் குந்தனுக்குள்ள இருக்கிற உறவு, அது அண்ணி அப்புறம் மச்சனனுக்கு இடையில இருக்க உறவு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த புனிதமான உறவை கொச்சப்படுத்திருக்காங்க. சங்கராம் சிங் ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கும் தன்னோட தம்பிக்கும் இடையில இப்படி ஒரு உறவு இருக்குன்றத அவர் நினைச்சு கூட பாக்கல. இந்த நிலையில குந்தனோட கல்யாண விஷயத்துல இந்துவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இன்னும் கேட்டா குந்தனுக்கு கல்யாணம் நடக்கிறதையே அவங்க விரும்பல. குந்தன் தன்னோட மூத்த சகோதரன் சங்கரன் மேல அவன் சாதாரணமா மரியாதை மட்டும் வைக்கல, தன்னோட அண்ணன் என்ன சொன்னாலும் அதுக்கு இவன் கட்டுப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல இவனால அண்ணன் மாரி எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்து அப்படி ஒரு காரணத்தை செய்யறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போ நாம அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். திவ்யா, இந்த கல்யாணத்தில் உனக்கு சந்தோஷம் தானே? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இதுக்கு நான் என்ன சொல்றது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா திவ்யா, நான் ரொம்ப லக்கி. அதனால தான் உன மாதிரி அழகான ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. நீ ரொம்ப அழகா இருக்க, நான் உண்மையாக தான் சொல்றேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இங்க பாருமா, நிஜமாவே சூப்பரா இருக்கு. உன்னோட குழந்தை சும்மா சொல்லக்கூடாது, சமையல பின்னிட்டா. அண்ணா, இப்ப நீங்க சொன்ன விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்பா? எனக்கு எப்பவுமே அண்ணியோட சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. இந்த பாராட்டெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இனிமே சமைக்க போற உங்க பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சு ஆடாமையா இருக்க போறீங்க. திவ்யா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? உடம்புக்கு சரியில்லையா? என்னன்னு தெரியலங்க, கொஞ்சம் தலைவலிக்குது. உன் உடம்பே நெருப்பா கொதிக்குது, நல்ல ஜோரா இருக்கும் போல இருக்க. மாத்திரை இருக்கு, நீ இந்த மாத்திரை சாப்பிடு. அண்ணிட்ட சொல்லு, அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க, சரியா? நீ மாத்திரை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். உடம்பை பார்த்துக்க, சரியா? என்ன கொழுந்தனாரே, இப்பதான் என்ன பார்க்க டைம் கிடைச்சதா? என்ன தொடாத, பேசாம இங்க இருந்து போயிடு. உன்னோட புது பொண்டாட்டிய போய் கட்டிப்பிடி. ஏய், அவளை விட்டு என்ன எதுக்கு தொடற? உங்ககிட்ட இருக்கிற அழகு வேற யார்ட்டையும் கிடையாது தெரியுமா? அப்படியா? கடவுளே, என்ன இவர் போன் வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? இந்து அக்கா கிட்ட போய் கொடுக்கலாம், அவங்க கண்டிப்பா அவர்கிட்ட சேர்த்துருவாங்க.
உள்ள வந்த உடனே கதவை தாப்ப போட கூட தெரியாதா? ஏன் அதை நீயே செஞ்சிருக்கலாமே? இந்த பிசாசு இங்க என்ன வேலை? என்ன பண்றது? வராது. நீ இங்கிருந்து வெளியில போனா அது உன் பொணமா தான் இருக்கும். நீ இங்கே வேற எங்காவது போனா அதுவே எங்க வீடு ஆகிடும். புரிஞ்சு போனோம். என்ன பார்த்து நிக்கிற அவளை கொன்னுடு. இவ செத்து போயிட்டா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் சொல்றத மட்டும் செய். நீ போய் இவ துப்பாட்டாவை கொண்டு வா. அதை இவ கழுத்துல மாட்டி இவளை நம்ம ஃபேன்ல தொங்க விட்டுல, அப்பதான் இவ தற்கொலை பண்ணிக்கிட்டதா நினைப்பாங்க. அதோட நான் உடனே உங்க அண்ணனுக்கு போன் பண்றேன். போலீஸும் வருவாங்க. நாம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். சௌத்ரி சார், நான் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். மிஸ்டர் சௌத்ரி சார், உங்க தம்பியோட கல்யாணம் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததா நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க? ஆமா. அப்போ செத்து போன பொண்ணோட குடும்பம்? நான் உங்களுக்கு ஏற்கனவே தகவல் சொல்லிட்டேன், வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சௌத்ரி சார், கல்யாணமாகி வெறும் 3 மாசம் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? சார், அது வந்து எனக்கே அதுக்கான காரணம் தெரியல. எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு புரியல. அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்க தம்பிக்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. தாராளமா. உங்க பேரு? சார், என்னோட பேரு குந்தன். குந்தன், நீங்க இப்ப எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணுமே. நீங்க கடைசியா திவ்யா கிட்ட எப்ப பேசுனீங்கன்னு சொல்ல முடியுமா? திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். நான் அவட்ட மாத்திரை சாப்பிட்டு நல்லா ரெஸ்டட்னு சொன்னேன். அப்புறம் நான் என்னோட வேலைக்கு போயிட்டேன். அப்போ தான் எனக்கு அண்ணி கால் பண்ணாங்க. திவ்யா கதவை திறக்கலன்னு சொன்னாங்க.
நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். அதாவது நீங்க எங்கேயோ வெளியே புறப்பட்டு போனப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததா சொன்னீங்கல்ல? நீங்க சொல்லுங்க இந்து மேடம், நீங்க எதுக்காக திவ்யா ரூமுக்கு போனீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? குந்தன் வெளியே போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. திவ்யா குடும்பம் சரியில்லை பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. அதான் நான் பாக்கலான்னு போனேன். அவ ரூம் கதவை ரொம்ப நேரமா தட்டுனேன். அப்படி இருந்தும் அவ கதவை திறக்கவே இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா உங்க ரெண்டு பேருக்குமே திவ்யா மேல ரொம்ப அக்கறை இருந்த மாதிரி தெரியுது. நான் அவளை என் கூட பிறந்த தங்கையா தான் பாத்துட்டு இருந்தேன். சரி, அதுவும் நல்ல விஷயம்தான். சௌத்ரி சார், பாடி இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சில விஷயங்கள் வித்தியாசமா தெரிஞ்சது. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க என்கிட்ட சொன்னீங்க திவ்யா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஆனா அவங்க கால்கள்ல சில அடையாளங்கள் இருக்கு. அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போஸ்ட்மார்ட்டத்தில் தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்தது குந்தன். சரி, இப்போ நீ சொல்லுப்பா, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தப்பவும் கதவு மூடிதான் இருந்துச்சு. அப்புறம் நானும் அண்ணியும் பல தடவை திவ்யாவை கூப்பிட்டு பார்த்தோம். உள்ளேருந்து எந்த பதிலும் வரல. நான் கதவை பலமாக தட்டுனேன், திவ்யாட்டிருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. கடைசியில் கதவை உடைக்க வேண்டியதாயிடுச்சு. அதை நானும் தான் கவனித்தேன். கதவோட தாழ்பால் உடைஞ்சிருக்கு. சரி, அப்புறம் என்னாச்சு? கதவு உடைச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்தப்போ திவ்யா ஃபேனில் தூக்கில் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் திவ்யா உடம்ப கீழே இறக்கணும். அதுக்குள்ளே திவ்யா செத்து போயிட்டா. சரி இந்து மேடம், நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க முதல்ல யாருக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சௌத்ரி சாருக்கா இல்ல குந்தனுக்கா? நான் குந்தனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் உங்க ஃபோனை கொஞ்சம் செக் பண்ணலாமா? பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். சரி குந்தன், நீங்க இப்ப உங்க ஃபோனை என்கிட்ட கொடுங்க. என்னாச்சு? நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இதோ இதுதானே உங்களோட போன் குந்தன்? எனக்கு திவ்யாவோட டெட் பாடி கிட்ட இருந்து தான் கிடைச்சது. இந்த போன் எப்படி அங்க போச்சுங்கிறத நீங்களே சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இந்து மேடம், நீங்களும் உங்க போனை கொஞ்சம் காட்டுங்க. சும்மா செக் பண்ணத்தான், நாங்க இப்படியெல்லாம் கூட விசாரணை பண்ணி ஆகணும். கொஞ்சம் போனை கொடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்க குடும்பத்தாளுங்களே சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்படலை, உறுதியாக சொல்கிறேன். நடந்தது கண்டிப்பாக ஒரு மர்டர் தான். திவ்யாவை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலையில் உங்கள் மனைவி இல்லைன்னா உங்கள் தம்பி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் நான் உங்கள் மனைவியையும் தம்பியையும் இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ எதுக்காக நீங்கள் எங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும்? அங்கே வச்சு இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டி இருக்கு மேடம். ஸ்டேஷனுக்கு கூட்டி வாங்க. இல்லை, நான் வரமாட்டேன். கண்டிப்பாக நான் வரமாட்டேன். என்னை விடுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விடுங்க, சொன்ன கேளுங்க. என்ன விடுங்க. அப்புறம் சௌத்ரி சார், உங்க கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கிறேன். ஆனா என்ன என்ன பண்ண சொல்றீங்க? சட்டம் என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் திவ்யாவோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். உங்க மனைவி அப்புறம் உங்க தம்பி ரெண்டு பேரும் நிரபராதி அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். நான் வரேன்.
சட்டம்ன்றது எப்பவுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒன்று. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த உடனேயே இந்துவும் அப்புறம் அந்த குந்தனும் அவங்க செஞ்ச எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டாங்க. குந்தனுக்கு கல்யாணம் நடக்கிறத நான் எப்பவுமே விரும்பலன்னு இந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மொத்தம் ரெண்டு காரணங்கள் இருக்கு. அதில் முதல் காரணம் என்னென்னா, தன்னோட மச்சான் குந்தனை அவங்க விரும்பியிருக்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, ஒருவேளை குந்தனுக்கு கல்யாணம் ஆயிட்டாலோ இல்லை அவனுக்கு குழந்தை பிறந்துட்டாலோ அதுக்கப்புறம் சங்கரன் சௌத்ரியோட பாதி சொத்து அது குந்தனுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அதை அவங்க கொஞ்சம் கூட விரும்பல. மொத்த சொத்து அவங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்க. குந்தனால இந்துவோட இந்த பிளானை புரிஞ்சிக்க முடியல. அவ விரிச்ச வலையில இவன் ஈஸியா வந்து மாட்டிக்கிட்டான். இந்துவோட இந்த சதி திட்டத்துல திவ்யாவோட உயிர் மட்டும் பறிப்போகல. இந்த சம்பவத்தால அவங்க பல பேரோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. இன்னைக்கு இந்த கேஸோட நான் உங்க அக்ஷய் மிஸ்ரா. போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். நம்மள சேர்ந்தவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. பேராசப்படாதீங்க. சொந்த பந்தங்களை மதிச்சு நடங்க. மீண்டும் வேறு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவத்தோட உங்களை எல்லாரையும் கண்டிப்பா சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமானவங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சத்தியமே என்றும் ஜெயிக்கும்.